வெல்கம் டு சோஃபியாசோ. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னா அத்தி பழம். ஸோ அத்தி காயில வந்து நம்ம பொரியல் செஞ்சோம். ஸோ இன்னைக்கு அத்தி பழம்ல நம்ம ஃப்ரூட் ஜூஸ் செஞ்சு குடிக்க போறோம். ஸோ அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது ஜூஸ் போட்டுட்டே ஒன்னா என்னங்கிறத பார்க்கலாம். அத்திப்பழ ஜூஸ் ரொம்ப சிம்பிளா ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட காம்பு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா உள்ள ஜூஸியா பிங்க் கலர்ல சூப்பரா இருக்குது. ஸோ இது தோல் வந்து நம்ம நல்லா கழுவிட்டோம். இருந்தாலும் இதை எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஸோ இதில் நான் தோலை வந்து சீவி எடுத்துடுறேன். ஸோ இந்த அத்திப்பழ தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணியிருக்கிற அத்திப்பழம், ஹாஃப் கப் மில்க், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி. ஸோ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அத்திப்பழம் ஜூஸ் ரெடியா இருக்கு. ஸோ இந்த அத்திப்பழம்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ட்ரிங்க். ஸோ இதை ஒரு டம்ளர் நம்ம குடிச்சாலே ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டமக் கிடைக்கும். அதனால வெயிட் லாஸ் வந்து ஈஸியா பண்ணலாம். ஸோ வேற எந்த ஃபுட்டுமே நமக்கு சாப்பிட தோணாது. இந்த ஒரு டம்ளர் குடிச்சாலே சூப்பரா நம்ம வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஹெச்பி லெவல், நம்ம பாடியில இருக்க ஹெச்பி லெவல இது கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அனிமிக்கா இருக்கவங்க அடிக்கடி இந்த ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ அடுத்தது இதுல கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ டீத்தை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். அதே மாதிரி போன்ல இருக்கிற போனோட டென்சிட்டி லெவலை இது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ், அதனால வரக்கூடியதான ஸ்கார்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் பிரைட்னிங்கா வச்சுக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு இது ரொம்ப ஒரு எசென்சியல். வைட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலும் கம்மியாகும். அடுத்தபடியாக கான்ஸ்டிபேஷன் அண்ட் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பைல்ஸ்னால வரக்கூடியதான பெயின், மற்றபடி அந்த கான்ஸ்டிபேஷனில் வரக்கூடியதான பெயின் அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியதான ஒரு நல்ல ஃபேக்டர் இந்த அத்திப்பழத்தில் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு லாக்ஸேட்டிவ்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த அத்திப்பழம் ஜூஸ் எங்கே நீங்கள் அத்திப்பழம் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி போட்டு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் டேக் கேர் அண்ட் பை.